உந்து உந்து சக்தியாக வந்து வெங்காதன அவர்களை இந்த நூலம் இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிற நன்றி என்பதே அவர் உதாரணமாக இருந்திருக்கிறார். அவருடைய அம்பேத்கர் ஒளியில் எனது தீர்ப்புகள் என்கிற ஒரு சிறிய சீரிய புத்தகத்தை படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை போலவே பேராசிரியர் கேசவன் அவர்களும் தனது வாழ்நாளில் அரசு பணியில் இருந்தாலும் கூட தொடர்ந்து ஏனைய நேரங்களில் மக்களுக்காக உறுதியாக நின்றவர் என்கிற அடிப்படையில் அவர் நூலை இவர் வெளியிட்டது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. நம்முடைய தலைவர் அவர்கள் அவர் பெயரை நினைக்கிற போதே எங்களுக்கு மன ஓசைதான். அநேகமாக ஒரு இதழ் விடாமல் படித்த பல இளைஞர்களில் நானும் ஒருவன் அந்த காலத்தில். குறிப்பாக சோசியலிச கவிதைகள் என்ற புத்தகத்தை அவர்கள் மொழிபெயர்த்து கொண்டு வந்தார்கள். மிக அதிக பிரதிகளே வாங்கியவன். அந்த கவிதைகள் மிக அருமையாக இருக்கும். அதில் குதிரை வீரன் அம்மா என்று ஒரு கவிதை வரும். அதை மறக்கவே முடியாது அந்த கவிதையை படித்தவர்கள். நான் செத்துட்டேன்னு பார்க்காத, எனக்கு கொடுக்க வேண்டியது அடுத்து வருகிற அந்த குற்றுயிருமாக இருக்கிற அந்த வீரனுக்கு கொடு என்று அந்த கவிதை முடியும்னு நினைக்கிறேன். இப்போதான் திடீர் ஞாபகம் வந்தது. அது அவ்வளவு ஒரு அரிய புத்தகம் இருந்தால் தயவுசெய்து தேடி பாருங்கள். அப்படியெல்லாம் அவர்கள் பங்களிப்பு செய்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். எல்லோரும் பேராசிரியர்கள். தமிழகம் முழுவதிலும் ஒரு பேராசிரியர் சூறாவளியாக கிளம்பினார்கள். இந்த சூறாவளியில் தோழர் கேசவன் மட்டும்தான் இப்போது இல்லாமல் இருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சி மிகுந்த இறுக்கமாகவும் பல்வேறு உணர்ச்சிகள் மோதுகிற இடமாகவும் இருக்கிறது. தோழர் கங்காதரனுடைய குடும்பம் ஒரு வேடந்தாங்கல் என்று நாம் சொல்லலாம். புரட்சியாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் எப்பொழுதும் கதவு திறந்திருக்கும், அங்கே ஆதரவு இருக்கும். அவருடைய மூத்த சகோதரர் பார்த்தசாரதி சித்தர் உலகம் என்கிற இதழை 100 இதழ்களுக்கும் மேலாக கொண்டு வந்திருக்கிறார். அவரும் ஒரு படைப்பாளி தான். அவருடைய வழியிலே தான் அவருடைய தம்பி இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கிறார். மோகன், அவருடைய அம்மா, எல்லோரும், அவங்க வீட்டுக்கு மருமகளாக வந்த அன்னியார் அவர்களும் மிகுந்த பண்போடு அன்போடு அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு மிகச்சிறந்த குடும்பம், அதுவும் சென்னையில் இப்படி குடும்பம் இருப்பது எனக்கு வியப்பாக இருந்தது. எனக்கெல்லாம் சென்னையை பற்றிய அபிப்பிராயம் என்பதே வேறு. சென்னைக்கு வருவதற்கு முன்பு, இப்போ சென்னைக்கு வந்த பிறகு, இப்போ எங்கள் பேராசிரியர் அவர் சுந்தரமுத்து ஐயாவை இவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள், இது நம்ம கிடைச்சிருந்தா நாம் ஒரு பேச்சு வாங்கியிருக்கலாமே என்று நினைத்தது. நாங்கள் களத்தில் இருந்தோம். தோழர் கல்யாணி போன்றவர்கள் களத்தில வீரர்கள், களத்தலைவர்கள், செயல் தலைவர்கள். கேசவன் போன்றவர்கள் கருத்தியல் ஆயத்தை வழங்கிய கருத்தியல் தலைவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக நாங்கள் மாணவராக இருந்த பொழுது புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து தமிழகத்தில் முதன்முறையாக விழுப்புரத்தில் முறையான புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு மாநாட்டை மிகச்சிறப்பாக நாங்கள் நடத்தினோம். அதற்கு அவருடைய புத்தகமும் மிக மிக உறுதுணையாக இருந்தது. நிறைய நேரங்களில் அவரோடு பழகி இருக்கிறோம், ஒன்றாக இருந்திருக்கிறோம், களத்தில் செயல்பட்டு இருக்கிறோம். கடைசியாக அவருடைய இறப்பின் பொழுது கூட அத்தனை பேரை நாங்கள் எல்லோரும் ஒன்றாக போய் ஒரு சிவப்பு துணியை போர்த்தினோம். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அந்த துணி தான் அவருக்கு இறுதியாக அவருடைய உடலில் இருந்தது. சடங்கை பற்றி எல்லாம் அப்பொழுது சொன்னார்கள். கோவிந்தா கோவிந்தா என்று தான் போட்டார்கள். இதான் நம்ம அதெல்லாம் தோழர் சொல்லிவிட்டார்கள். குறிப்பாக கேசவனுடைய புத்தகங்களில் பெரும்பாலான புத்தகங்களை அவ்வப்பொழுது படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என்றால் விழுப்புரம் சரவணவாள பதிப்பகம் எங்கள் நண்பர் தான் வெளியிட்டது, அப்பொழுதே படித்திருக்கிறோம். அவருடைய நூல்கள் ஒவ்வொன்றும் ஆய்வு நூல்கள். கேசவனின் நூல்கள் ஏதோ எடுத்தோம் படித்தோம் பாலகுமாரன் நாவல் மாதிரி பஸ்ஸில் ஏறினவனே படிச்சுட்டு இறங்கினவனே தூக்கி போட முடியாது. அவ்வளவு கனமான செறிவான ஒவ்வொரு பிரச்சனையையும் அந்தந்த காலத்தில் நிலவிய சமூக அரசியல் பொருளியல் பண்பாட்டு பின்னணிகளோடு பொருளாதார அடித்தளத்தின் பின்னணியோடு மிக முழுமையாக ஆய்வு செய்யப்பட்ட ஆய்வு நூல்கள். அந்த ஆய்வு நூல்களை எல்லாம் படித்து அந்த திறனாய்வை பற்றி ஒரு புத்தகம், ஒரு பிஹெச்டி பண்ணுறாங்க. கங்காதரனை பற்றி எனக்கு ரொம்ப உண்மையிலே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது. முதல்ல இவர் இதை முடிப்பாரா, எப்படி முடியும்? அதாவது தோழர் சொன்னது மாதிரி அவர் 32 புத்தகம், அதில் அவர் ஒரு சில புத்தகத்தை தவிர மீதியத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளவு புத்தகத்தையும் வாசித்து அந்த திறனாய்வின் மீது விமர்சனத்தை வைக்கணும், இது ஒரு சாதாரண வேலை அல்ல. இன்றைக்கு நியாயங்கள் நியாய விலைக்கே விற்கப்படுகின்றன. எங்கள் பேராசிரியர் அகமதுல்லாக்கான் கவிதை எழுதின மாதிரி இன்றைக்கு முனைவர் பட்டங்கள் நியாயமான விலைக்கும் கூடுதலான விலைக்கும் சந்தையிலே கிடைக்கிற காலத்தில் ஒரு உண்மையான ஆய்வை மேற்கொண்டு, ஒரு தரமான ஆய்வை மேற்கொண்டு தான் முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்று ஆரோக்கியமாக சிந்தித்த கங்காதரனை நாம் பாராட்ட வேண்டும். தயவு செய்து ஏதோ பேருக்கு மட்டும் போட்டோம், பத்திரிகையில் போட்டோம், கல்யாணம் பண்ணணும் இல்லாமல் இன்னும் கல்யாணம் பண்ணல. அதனால அந்த சிறப்பாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதை எடுத்த போது இந்த தலைப்பு அவர் தோழர் சுந்தரமுத்துடைய துணையோட செய்திருப்பான்னு நினைக்கிறேன். இது உண்மையில கடல்ல நீந்துற மாதிரி தான், இது கடல்ல குறுக்கல நீந்துற மாதிரி, கரையே தெரியாது. அதை படித்து அதை ஒவ்வொன்றையும் விமர்சனம் செய்து நிறைகுறைகளை செய்து அதன் மீது விமர்சனம் எழுதுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. தனிந்துறையில் தோழர் ரொம்ப சுருக்கமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார்.
நம்ம கோவீஸ்வரன் இந்த நூலை முழுவதும் ஒரு ஒரு வாரம் எட்டு நாள் பத்து நாளுக்கு மேலாக தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். தோழர் புத்தகத்தை ரெண்டே நாளில் ரெண்டு மூணு தடவை படிச்சுட்டோம் பேசிட்டோம். இது சாதாரண புத்தகம் இல்லை. இவர் என்ன பண்ணியிருக்காரு, எங்கெங்கெல்லாம் கேசவனை விமர்சனம் பண்ணியிருக்காரு, கேசவனை எங்கெங்கெல்லாம் பாராட்டியிருக்காரு, கேசவனுடைய திறனாய்வை இவர் எப்படி புரிந்து கொண்டார், திறனாய்வு ஆளுமையை இவர் எங்கே மெச்சுகிறார், அவர் எங்கே தவறுகிறார், அதை இவர் எப்படி சுட்டி காட்டுகிறார் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக நுணுக்கமாக படித்த பொழுது ரொம்ப வியப்பாக இருந்தது. கங்காதரனுடைய ஆளுமையை நான் அப்போதுதான் தெரிந்து கொண்டேன். அவர் ரொம்ப எளிமையா இருப்பார், பேசும்போதெல்லாம் வார்த்தைகள்லாம் ரொம்ப எளிமையா சாதாரணமா பேசுவார். நம்ம இந்த புதிய எழுதுகள் என்று சொல்லுகிற பல புதிய அறிவுஜீவிகள் சென்னையில் இருக்கிறாங்க, அவர்கள் மாதிரிலாம் பேச மாட்டாங்க, ரொம்ப எளிமையா பேசுவார். இந்த என்ன அமைப்பியல்வாதம் பின்னமைப்பியல்வாதம் அதெல்லாம் இது சும்மா ஒரு ஆளை மிரட்டுறது தான், அது ஒன்றும் சாரத்தில் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் இரு கேள்வி இருக்கு. எனவே அந்த பணியை தோழர் கங்காதரன் மிக திறமையாக செய்திருக்கிறார். இந்த புத்தகத்தினுடைய மொழி நடை என்பது குறிப்பாக எந்த பல்கலைக்கழகத்தின் ஆய்வு நூலாக வந்தால் தமிழ்துறையை தவிர வேறு துறைகளின் நூல்கள் பொதுவாக கல்வி மற்றதில் நான் படித்து பார்த்துருக்கேன், அஞ்சு பக்கம் கூட படிக்க முடியாது, அந்த ஆய்வை படிக்கவே முடியாது. அதாவது ஒரு சாதாரண வாசகன் என்கிற முறையில் சொல்கிறேன் நான், அகாடமிக்காக அது என்ன ஆடன்றது அது வேற விஷயம், அறிவியல் சம்பந்தமான ஆய்வுகள் நமக்கு தெரியாது. ஆனால் தமிழ்துறை ஆய்வுகளை கூட சங்க இலக்கியத்தில் மயில், பத்து பாட்டில் குயில் அப்படி எழுதுகிற போது என்ன ஆகும், நான் சவசவன்னு படிக்கிறவனே உடனே மூடி வச்சிடும், அதான் மயில் தெரியுமே தோகை அழகா இருக்கு இதாங்க அங்கே சொல்லியிருக்கான் அப்படி போயிடும். ஆனால் அப்படி இல்லாமல் காலத்திற்கும் இந்த புத்தகத்தை தூக்கி எறிந்துவிட முடியாது, அதுதான் இதற்கென்று ஒரு பயன்பாட்டு தேவை. எப்பொழுது வேண்டுமானாலும் இதை நாம் எடுக்க முடியும், எத்தனை நேரம் வேண்டுமானாலும் பேச முடியும் என்பது போல அமரர் கேசவன் குறித்த திறனாய்வு ஆளுமையை ஒரு அமர காவியமாக நம்முடைய கங்காதரன் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். அந்த துணிச்சலையும் அவருக்கு வழிகாட்டிய பேராசிரியர் பெருமக்களையும் நாம் வெகுவாக பாராட்ட வேண்டும். அந்த வைவாவில் கேள்வி கேட்டார் தோழர், அங்கே வந்திருக்கிறார் ஞாபகம் இருக்குது, ஒரு ஆறு ஏழு ஆட்டுக்கு முன்னி பாரதியை குறித்து கேசவன் செய்த விமர்சனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களான்னு நீங்கள் கேட்டீங்க அந்த இதில் நேர்காணல் வைவாவில். அப்ப அது கங்காதரன் ரொம்ப விரிவா பதில் சொன்னார், இவ்வளவு அழகாக எல்லாத்த பத்தியும் பதில் சொன்னார். நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, பேராசிரியர் சிவகுமார் கூட சொன்னார் தமிழ் துறையில தான் இந்த மாதிரி வைவானா மணிக்கணக்கில் நடந்துகிட்டு இருக்கும் என்று அன்றைக்கு சொன்னார். அவ்வளவு பேர் கேள்வி கேட்டதற்கும் அவர் ரொம்ப சரளமா பதில் சொன்னார். அது நான் வந்திருந்த நேரம் சாப்பாடு நல்லா வாங்கி கொடுத்தாரு, அப்ப சிறப்பான விழா அந்த நடத்தினார், வைவா ஒரு விழா மாதிரி தான் நடத்தினார். இப்போதும் எவ்வளவு கூட்டங்கள் வந்தது அந்த வைவாக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, கங்காதரனை போன்ற இளைஞர்களை உருவாக்குகிற கடமை என்பது நமக்கு எல்லாருக்குமே இருக்கு, நல்லா உருவாக்க வேண்டி இருக்கிறது. இப்போ நான்லாம் ஒரு என்னுடைய அம்மா என்னை பெற்றெடுத்தாலும் கூட பேராசிரியர் பெருமக்களால் பேராசிரியர்கள் என்கிற செவிலித்தாயால் வளர்த்தெடுக்கப்பட்டவன், ஒரு கூட்டு மனத்தை உருவாக்கியவர்கள். அதன் அடிப்படையில் இப்போ தோழர் கேசவனெல்லாம் பல மேதின கூட்டங்களை பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஏகாதிபத்தியம் மிக தெளிவாக பன்னாட்டு நிறுவனங்கள் கங்காதரனை போல ஒரு இளைஞன் உருவாகக்கூடாது. விஜய்க்கு நடிகர்களுக்கு சுவரட்டி ஒட்டு, பாலாபிஷேகம் பண்ணு, அவனுக்காக பேரை மாத்திக்கோ, எல்லாம் செய்து விடு, டாஸ்மாக்ல சாராயம் குடி, டிவி பாரு, ஆபாசத்தில் மூழ்கு, செத்துப்போ என்கிற ஒரு இளைஞர்களைத்தான் உருவாக்க விரும்புகிறார்கள். அதான் இன்னைக்கு உள்ள சவால். இதில் கேட்டிருக்காரு ரொம்ப அருமையா, கேசவனை பொறுத்தவரையில நான் என்னை புரிந்து கொண்ட வகையில சொல்றேன், அவர் எடுத்துக்கிட்ட விஷயத்த ரொம்ப அந்த சரடு மாறாமல் வரலாற்று ரீதியாக எளிய தமிழில் அழகிய தமிழில் அப்படி கொண்டு போயிட்டே இருப்பார். கொண்டு போய் முடிச்சு அவருடைய தீர்வை சரியாக வைப்பார், மார்க்சிய அடிப்படையில் தெளிவாக வைப்பார். பாரதியாரை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார், சோசியலிச கருத்துக்கள் தமிழகத்தில் அறிமுகமான காலத்தில் வாழ்ந்தவர், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாதவர், தெளிவாக அடிச்சார். பெரியாரை பற்றி அவர் வந்து நீங்கள் அந்த அப்படி கேசவன் சொன்னதை பெரியாரை பற்றி கேசவன் சொன்னதை ஒரு வரி ரெண்டு வரியில் சுருக்க முடியாது, அது ஒரு விரிவான நூல். பெரியாரின் பங்களிப்பை மிக ஆழமாக ஆய்வு செய்து பல விஷயங்களை சிறப்பாக ஏற்றுக்கொள்கிறார். கடைசியாக ஏகாதிபத்திய ஆதரவு நிலை பெரியாருக்கு இருந்தது, ஆனால் கலாச்சாரத்தில் நிலப்பருவத்தை எதிர்த்து நின்றார் என்று அவர் முறையாக வைக்கிறார். பெரியாரை மறுதளிக்கிறவர்கள் ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு, பெரியாரை விமர்சிக்கவே கூடாது என்று சொல்கிறவரும் இருக்கிறார்கள். அப்படி நாம் யாரையும் நாம் விட்டுவிட முடியாது, யாரையும் விமர்சிக்கலாம், நிறையை நிறையாகவும் குறையை குறையாகவும் அதனுடைய சமூக பின்னணியோடு பார்க்கிற அந்த கருத்துரிமையை நாம் பெரியார் என்பதனால் சமரசம் செய்துவிட முடியாது, சிங்காரவேலர் என்பதனால் விட்டுவிட முடியாது, பாரதியார் என்பதனால் விட்டுவிட முடியாது, அகவய நோக்கில் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு திறனாய்வை செய்ய முடியாது. கேசவன் அவருடைய ஆய்வில் ஒருபொழுதும் அகவயப்பட்டு எதையும் எழுதியதில்லை. சில தகவல் பிழைகளை கோச்சடை அவர்கள் சுட்டி காட்டினார்கள்,
இது அது வந்து ஆய்வு செய்யப்பட வேண்டிய விஷயம். ஆனால் கேசவனுடைய ஆய்வு அகவப்படாமல் அழகாக இந்தந்த கால பின்னணி தெளிவாக எழுதியிருப்பார். ரொம்ப ஆழமான ஆய்வுகளே ஏனோதானோ என்று இருக்காது. அந்த வகையில் இந்த நூலை நாம் ஒவ்வொருவரும் தயவுசெய்து படிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு தொழிற்சங்கம், அதுக்கு நீங்க சிங்கார வேண்டர் அப்படி தொடர்புபடுத்தி பார்க்கலாம். இன்னைக்கு தொழிற்சங்கமே நடத்த முடியல எங்கேயும். அது பன்னாட்டு நிறுவனத்தில் தொழிற்சங்க கொடி ஏத்தனா அடிச்சு உதைக்கலாம், தீர்ந்து போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. கவிதை கண்ணதாசனை பத்தி சுருக்கமா சொல்லிடுறாரு, கண்ணதாசனுடைய வடிவ நேர்த்தியை பாராட்ட தயங்க தேவையில்லை கேசவன் சொல்ற விமர்சனம். ஆனால் இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் நடந்த மக்கள் போராட்டத்தின் நியாயத்தை உணர்ந்து கண்ணதாசன் பாடல் எழுதியதாக வரலாறே இல்லை நிறுவனர். அதையும் ஏத்துக்கலாம், கண்ணதாசன் போய் இப்படி சொல்லலாமா என்பது அல்ல, அப்படி சொன்னால் அது அகவயம். ரொம்ப தெளிவா அடிக்கிறார் பெரியார பத்தி, அப்படிதான் சொல்றாரு. எனவே கேசவன் ரொம்ப கவனமாக தான் எல்லாத்திலையும் போய்கிட்டு இருக்கிறார். இதில் நான் பார்த்த விஷயம் என்னன்னா, கேசவனை பற்றி விமர்சனம் தோழர் என்ன வச்சிருக்காரு அப்படிங்கிறதான். இப்போ அவர் என்ன சொல்றாரு, நூலில் நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க, சாரமாக ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. ஒன்று, பெரியாரை ஒரு வானொலி என்று சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாருங்கிறது. அது இப்போ நிறைய அது விரிவாக போகும், அதுக்கு பதில் இருக்குது. ஆனால் 90களில் பொதுவுடைமை தத்துவம், கம்யூனிச தத்துவம் பல புதிய தத்துவங்களால் எதிர்கொண்டது சிக்கலுக்கு உள்ளானது. அப்பொழுது கேசவன் பதில் சொல்லவில்லை. இதுதான் மையமான வைக்கிற ஒரு விமர்சனமாக இருக்கிறது. குறிப்பா அமைப்பியல்வாதம், பின் அமைப்பியல்வாதம், நவீனத்துவம், இந்த பின்னவீனத்துவம், பெண்ணியம், தலித்தியம், இந்த விஷயங்களுக்கெல்லாம் கேசவன் பதில் சொல்லலை அப்படிங்கறதான். 90களில் அதுல நிச்சயமாக ஒரு புத்தகம் வருது. இப்ப தமிழன் மொழிபெயர்த்து பெங்களூர்ல இருந்து போடுறாரு, செக்ஷுவலிசம் ஒரு புத்தகம். அதை நான் உண்மையிலேயே மிக மிக கடினப்பட்டு தான் படித்தேன். ஆக இந்த அது இன்னும் பெரிய விஷயம், சொந்த சரக்கு யார் சரக்கு இல்லை. எப்படி கார்ல் மார்க்ஸுடைய தத்துவத்தை ஒவ்வொரு மண்ணுக்கு ஏற்றது போல் நான் மாற்றிக்கொள்கிறோமோ, அப்படி கார்ல் மார்க்ஸ் என்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் அறிக்கையை வெளியிடுகிறார்களோ அன்றிலிருந்தே உலகம் முழுவதிலும் சிவப்பு சிந்தனைக்கு மாறாக, எதிராக, இன்னும் சொல்ல போனால் கடுமையான அதை எதிர்த்து பல்வேறு சிந்தனை போக்குகள் உலகத்தில் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அது ஒன்றும் புதுசு இல்லை. இந்த அமைப்பியல்வாதம், இந்த பின்னவினத்துவம் எல்லாமும் ஐரோப்பாவிலிருந்து வந்தது தான், கருத்து மூலவாதத்தை பின்தொடர்ந்து வந்தது தான். அது ஒன்றும் பெரிய சவாலான விஷயங்கள் கிடையாது. அது ஒன்றும் ஒரு பெரிய இசம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிந்தனை போக்கை முன்வைத்தது என்பது கிடையாது. அது ஒரு அணுகுமுறை, அதற்கெல்லாம் ஒரு நோக்கம் இருந்தது. 90களில் வந்தது என்பதை நீங்க கவனிக்கணும். 90களுக்கு பிறகு இந்தியாவும் தமிழ்நாடும், இந்தியாவில் இருக்கிற நடுத்தர வர்க்கமும், தமிழகத்தில் இருக்கிற அறிவுஜீவிகளும் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை இந்த அவைக்கு விளக்க தேவையில்லை. இது சான்றோர்கள் நிரம்பிய அவை. இப்ப 90களில் தான் அந்த இசங்களும் உள்ளே வருகின்றன. அதுவும் அதுக்கு ஒரு தேவை இருக்கு. திட்டமிட்டு ஒரு மனிதன் மனிதனாக இருக்கக்கூடாது, அரசியல் சக்தியாக இருக்கக்கூடாது, அரசியல் சிந்தனை இருக்கக்கூடாது, சமூக மாற்றத்தை ஒருபோதும் சிந்திக்க கூடாது, அடக்குமுறையை எதிர்த்து நிற்கக்கூடாது, அரசமைப்பை எதிர்க்க கூடாது, ஒன்றுக்கு ஒன்றும் தொடர்புள்ள சமூகத்தை புரிந்து கொள்ளக்கூடாது, தனித்தனியாக இரு, அடையாள அரசியல் நடத்து, கருத்தரங்கம் நடத்து, விமானத்தில் பறந்து போ, ஒழிந்து போ என்பதுதான் அந்த இசங்களினுடைய பின்புலமாக இருக்கிறது. ஒருபோதும் மனுஷனா இருக்காத, அதான் பிரச்சனை. புரட்சியை பத்தி பேசாதனே, பேசவே பேசக்கூடாது. பெண்ணியவாதி, பெண்ணியவாதித்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம், சாகர வரையிலும் அவரவர்கள் செத்துக்கிட்டே இருக்கலாம். தலித்தியம் தொடங்கியது ஒரு புள்ளியில், இன்னைக்கு எங்க போய் நின்றுகிட்டு இருக்குது நமக்கு தெரியும். அந்த இயம் வந்த பிறகு நான்கில் ஐந்தில் ஒரு பகுதியாக இருக்கிற தலித் மக்களின் அனைத்து கொடுமைகளையும் வெளியரங்கத்து கொண்டு வருகிற அந்த பங்களிப்பை அவர்கள் சிறப்பாக செய்தார்கள். ஆனால் தோழர் நடராஜன் சொன்னதைப் போல எந்த திட்டமும் இல்லாமல் ஆளுக்கு ஒரு திசையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். அதான் அங்குள்ள சிக்கல். தொழிலாளி தொழிலாளியாக ஒன்று கூடாதே, அதற்குள் ஜாதியை புகுத்து, அதான் இன்னைக்கு பிரச்சனை. தொழிலாளி வேலை வந்தாச்சு, ஓபிசி தொழிலாளி, பிசி தொழிலாளி, எஸ்சி தொழிலாளி, ஓபிசி ஆசிரியர், எஸ்சி ஆசிரியர், பிசி ஆசிரியர், வர்க்கங்களுக்கு இடையில ஜாதியை புகுத்து, இதான் எல்லாத்தையும் உட. கட்சியினும் தேவையில்லை, உடைச்சு பேசு, குடும்பத்தை உடை, உறவுகளை உடை, எல்லாத்தையும் உட. ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட, மையப்படுத்தப்பட்ட எந்த அமைப்பும் தேவையில்லை, அது அதிகாரமாக போய்விடும். கட்சி தலைவன் என்றால் சர்வாதிகாரம்.